गुरुभ्यो नमः एवद् अध्यायं पतोन्पदावद् श्लोकं बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेव सर्वमिति स महात्मासु दुर्लभः சென்ற ஸ்லோகங்களில் பகவான் பக்தர்களை நான்காகப் பிரித்து அந்த நால்வரும் நல்லவர்கள்தான் இருந்தபோதிலும் அவர்களுள் ஞானியே எனக்கு மிகவும் பிரியமானவன் அவனுக்கும் நானே மிகவும் பிரியமானவனாக இருக்கின்றேன் என்று கூறினார் இனி இந்த ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட ஞானி மிகவும் அரிதானவன் என்பதை கூறுகின்றார் பல பிறவிகளின் செய்த பலனின் காரணமாகத்தான் ஒருவன் ஞானத்தை முழுமையாக அடைகின்றான் என்று கூறுகின்றார் ஏன் ஞானத்தை அடைய பல பிறவிகள் ஆகின்றது ஒருவன் கர்மயோகத்தில் வருவதற்கே பல பிறவிகளில் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும் காரணம் பெரும்பாலானோர் காமிய பலனுக்காகத்தான் செயலை செய்கிறார்கள் கர்மத்தின் பலனை பகவானுக்க பகவானுக்காக துறப்பதற்கே பக்குவம் வேண்டும் அதுதான் கர்மயோகம் அந்த பக்குவத்தை பல பிறவிகளின் பிறகே அடைகின்றான் பிறகு கர்மயோகத்தின் பலனாக ஞானத்திற்கு தகுதி பெறுகின்றான் பிறகு ஞானம் வைராகியம் எல்லாம் அடைய வேண்டும் ஆகவே ஞானத்தில் நிஷ்டையடைந்து மோக்ஷத்தை அடைந்த ஞானி மிகவும் அரிதானவன் இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால் முதல்வரி பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே பகூனாம் பற்பல ஜன்மனாம் பிறவிகளின் அந்தே இறுதியில் பற்பல பிறவிகளின் இறுதியில்தான் ஞானவான் ஞானியானவன் மாம் என்னை பிரபத்தியந்தே பிரபத்தியத்தே என்றால் அடைகின்றான் பற்பல பிறவிகளின் இறுதியில்தான் ஞானி என்னை அடைகின்றான் பிறகு இரண்டாவது வரியில் அவன் அடைந்த ஞானம் எப்படிப்பட்டது என்பதை கூறுகின்றார் வாசுதேவக சர்வம் இதி இவை அனைத்தும் வாசுதேவனான இறைவனே என்ற ஞானத்தை அடைகின்றான் உபநிஷத் சொல்கின்ற சர்வம் கலு இதம் பிரம்ம என்ற ஞானத்தை அடைகின்றான் அனைத்தையும் இறைவனாக பார்ப்பதே ஞானியின் பக்தி நாம் கோவிலுக்கு சென்று இறைவனை மூலவராக பார்க்கும் பொழுதுதான் இறை தர்ஷனம் என்ற பாவனை வரும் ஆனால் ஞானி கண்ணை திறந்தாலே போதும் இறை தர்ஷனம்தான் பிறகு கடைசி பகுதியில் பகவான் சொல்கின்றார் ச மகாத்மா துர்லபக ச மகாத்மா அந்த மகாத்மா அந்த உத்தமன் துர்லபம் மிகவும் அரிதானவன் இப்படிப்பட்ட மகாத்மா மிகவும் அரிதானவன் இனி ஸ்லோகத்திற்குள் ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால் பல பிறவிகளின் முடிவில்தான் ஞானியானவன் இவை அனைத்தும் இறைவனே என்று என்னை அடைகின்றான் அந்த மகாத்மா மிகவும் அரிதானவன் இனி அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் தொடரலாம் ॐ शान्ति शान्ति शान्तिः